கூட்டணி பற்றி என்னுடைய முடிவை தேர்தல் நேரத்திற்கு முன்பே தக்க சமயத்திலே அறிவிப்போம். மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களுக்கு தமாகா துணை நிற்கும். அதிமுகவினுடைய நட்பு எங்களுக்கு தொடர்கிறது. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் சென்னை எழும்பூரில் உள்ள அவரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பின் சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கூட்டணி குறித்து தக்க சமயத்தில் அறிவிப்போம், மத்திய அரசின் நல்ல திட்டங்களுக்கு தமாகா துணை நிற்கும் என தெரிவித்துள்ளார். வளர்ச்சி என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை செயல்பட்ட தலைவர், பத்திரிகை துறையினுடைய உச்சத்தை தொட்டவர், படித்தவர்கள் கையில் இருந்த பத்திரிகை பாமர்கள் கையில் போய் சேரக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்தியவர்கள். அவருடைய பிறந்த தினத்தன்று அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருமையாக கருதுகிறது. நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் 6 காலம் இருக்கிறது. இடைப்பட்ட காலத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் இயக்கத்தை வலுப்படுத்துவோம், மக்களுடைய தொடர்பை அதிகரிப்போம், வெற்றிக்கான வியூகங்களை ஏற்படுத்துவோம். கூட்டணி பற்றி என்னுடைய முடிவை தேர்தல் நேரத்திற்கு முன்பே தக்க சமயத்திலே அறிவிப்போம். நாட்டு நலன், மக்கள் நலன், இயக்க நலனை முன்னிறுத்தியே கூட்டணி குறித்து சரியான நேரத்திலே அறிவிக்கப்படும். கடந்த 1 காலமாக டெல்டா விவசாயிகள் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள். நெற்கள் கருகி போயிருக்கிறது. பாலம் பாலமாக இன்றைக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது. கர்நாடக அரசை பொறுத்தவரையிலே நேற்று ஒழுங்காற்றுக்குழு கொடுத்த உத்தரவை 15 முறையாக சரியாக தடையில்லாமல் தங்கு தடையின்றி கொடுக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லுறேன், நாங்கள் வந்து மத்திய அரசினுடைய நல்ல திட்டங்களுக்கு அதிமுக, அதே மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களுக்கு தமாகா துணை நிற்கும். அதிமுகவினுடைய நட்பு எங்களுக்கு தொடர்கிறது. வளமான தமிழகம் தேவை, வலிமையான பாரதம் தேவை. அதற்கேற்றவாறு எங்களுடைய வியூகங்கள் சரியாக முறையாக சரியான நேரத்திலே அமையும். மத்திய அரசினுடைய நல்ல பணிகளுக்கு தமாகா துணை நிற்கும் என்று கூறினேன். வளமான தமிழகம், வலிமையான பாரதம் அமைவதற்கு எங்களுடைய தேர்தல் வியூகம் அமையும்.